ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், குட் மார்னிங். லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, திருக்குறள் கதைகள் பார்த்தோம். பொறுமையும் பொறுப்பும், அதற்கான திருக்குறள் என்னது? நிறையுடைமை நீங்காமை வேண்டி பொறையுடைமை போற்றி ஒழுக்கப்படும். அடுத்த திருக்குறள் நம்ம என்ன பார்த்தோம்? எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இன்னைக்கு நம்ம என்ன திருக்குறள் பார்க்க போறோம் அப்படின்னா, குற்றமும் குறையும். சரிங்களா? அதுக்கு முன்னாடி அதுக்கான திருக்குறள் பாருங்க. யாகாவார் ஆயினும் நாகாக்க காவாக்காய் சோகப்பல் சொல்லிழுக்கு பட்டு. இதுக்கான கதை, சின்ன அழகான கதை பாருங்க. கதிரவன் அப்படின்னு சொல்லி ஒரு பையன் இருக்கிறான். அந்த கதிரவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி நம்ம கதையை பார்க்க போகிறோம். கதிரவனிடம் வேண்டாத குணம் ஒன்று இருந்தது. வேண்டாத குணம் அப்படின்னா எனக்கு தேவையில்லாத குணம் ஒன்று இருந்தது. நம்மக்கிட்டேயும் தேவையில்லாத குணங்கள் நம்மக்கிட்ட ஏற்கவே நிறையாவே இருக்கும். நம்மக்கிட்ட என்ன தேவையில்லாத குணங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, கோவப்படுறது, எதுக்கு எடுத்தாலும் நம்ம கோவப்படுறது, அடம் பிடிக்கிறது, இதுதான் வேணும், இதுதான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி அடம் பிடிக்கிறது, பெரியவங்க பேச்சை கேட்காம இருக்கிறது, உங்களுக்கு செய்கிற வேலையை செய்யாமல் தேவையில்லாத வேலையை செய்கிறது, இது மாதிரி நிறைய குணங்கள் நம்மக்கிட்டே இருக்குது. இவங்கிட்ட என்ன குணங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி நம்ம கதை பார்க்க போகிறோம். கதிரவனிடம் வேண்டாத குணம் ஒன்று இருந்தது. அதாவது, எப்போது பார்த்தாலும் யாரை பற்றியாவது எதை பற்றியாவது குறை சொல்லி கொண்டிருப்பான். எப்போ பார்த்தாலும் யாரை பற்றியாவது குறை சொல்லிக்கிட்டே இருப்பான். குறைனா என்னது? டே, அவன் அப்படி பண்ணாண்டா, இவன் இப்படி பண்ணாண்டா, அவங்ககிட்ட ஒரு கெட்ட பழக்கம் இருக்கடா. அவன் நல்லவனாக இருந்தாலும் அவங்ககிட்ட தப்பை கண்டுபிடிச்சு சொல்கிறது, இதுதான் அவனோட ஹேபிட்டே. ஆனால் அவனை பார்த்தாலே போதும், எல்லா நண்பர்களும் ஓட தொடங்கி விடுவார். அதனால் கதிரவனை பார்த்தாலும் எல்லா நண்பர்களும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நாங்கள் ஓடிடுவாங்க. எப்போ பார்த்தாலும் எதையாவது சொல்லிகிட்டே இருப்பான்டா, அவன்கிட்ட பேசுகிறதுக்கு பேசாமலே இருந்து போகலாம் அப்படின்னு சொல்லி எல்லா ஃப்ரெண்ட்ஸும் அவனை பார்த்தாவே பயந்துட்டு என்ன பண்ணுவாங்க, ஓடிடுவாங்க. தமிழழகன் ஒருவன் தான் இப்போது அவனிடம் பேசுகிறான். தமிழழகன் அப்படிங்கிற ஒரு பையன் மட்டும்தான் அவன் கூட பேசுவான். பாருங்கள், இவன் கதிரவன், இவங்க ரெண்டு பேரும் என்ன இந்த ஃப்ரெண்ட்ஸு, இவனை பார்த்தோன்னே ரெண்டு பேரும் ஓடி போகிறாங்க. தமிழழகன் ஒருவன் மட்டும்தான் இவன் கூட பேசுகிறான், இவன் கதிரவன். சரிங்களா? தமிழழகன் ஒருவன் தான் இப்போது அவனுடன் பேசுகிறான். வேறு எவரும் பேசுவதில்லை, வேறு யாருமே அவங்கள்ட்ட என்னது பேசுவது கிடையாது. அன்று தமிழழகன் நான்கு நண்பருடன் பேசி கொண்டிருந்ததை கண்டான் கதிரவன். ஆர்வத்துடன் அவர்கள் அருகில் வந்தான். அன்னைக்கு தமிழழகன் என்ன பண்ண, நாலு ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ரொம்ப ஆர்வத்துடன் என்ன பண்ணுறான், பக்கத்தில் வரான். சரிங்களா? கதிரவனை பார்த்ததும் எல்லாரும் ஒதுங்கி செல்ல தமிழழகன் மட்டுமே தனியாக நின்றான். கதிரவனின் முகம் வாடியது. கதிரவனை பார்த்தோன்னே எல்லா ஃப்ரெண்ட்ஸும் என்ன பண்ணாங்க, ஓடி போயிட்டாங்க. ஆனால் தமிழழகன் மட்டும் அவன் பக்கத்தில் நிற்கிறான். உடனே கதிரவனுக்கு ரொம்ப முகம் வாடி போயிருச்சு. சரி, என்னை பார்த்தோன்னே எல்லாரும் பயந்து இப்படி ஓடுறாங்க, ஆனால் இவன் மட்டும் இருக்கானே அப்படின்னு சொல்லி என்ன பண்ண, ரொம்ப வருத்தப்படுறாங்க. இப்போ நம்மளே நாலு பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறோம், நம்ம நீங்கள் வரதை பார்த்தோன்னே அந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஓடி போயிட்டாங்க அப்படின்னா நமக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அதே போல தான் அவனுக்கு ரொம்ப கஷ்டமாகவே இருந்துச்சு. சரிங்களா? என்ன கதே, ஏன் என்னவோ போல் இருக்கிறாய் என்று கேட்டான் தமிழழகன். அந்த கதிரவன் முகம் ரொம்ப வாடி போயிருந்துச்சா, உடனே கதிர் கேட்கிறான், என்ன கவனிங்க, என்ன கதிர், அதாவது கதிரவன். சரிங்களா? ஏன் என்னவோ போல இருக்கிறாய், ஏன் உன் முகம் இவ்வளோ வாடி இருக்குது அப்படின்னு சொல்லி தமிழழகன் கேட்குறான். ஆமாம் தமிழ், என்னை பார்த்தாலே எல்லாரும் ஓடி போகிறாங்களே என்றான் கதிரவன். ஆமாம் ஆமாம், என்னை பார்த்தோன்னே எல்லாரும் ஓடி போகிறாங்களே, எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கதிரவன் சொல்கிறான். எல்லாம் யாரால, உன்னால தானே என்றான் தமிழழகன். உன்னை பார்த்து எல்லாரும் பயந்து போகிறாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் யார், நீதானே அப்படின்னு தமிழழகன் சொல்கிறான். நான் என்ன தப்பு பண்ணினேன், பிறர்கிட்ட கவனிங்க, நான் என்ன தப்பு பண்ணினேன், பிறர்கிட்ட உள்ள குற்றம் குறைதானே பேசினேன் என்றான் கதிரவன். நான் என்ன தப்பு பண்ணேன், ஒரு தப்பும் பண்ணல, அடுத்தவங்கள்ட்ட இருக்கக்கூடிய குறைகள் தான், குற்றத்தை மட்டும்தான் நான் சொல்கிறேன், இது தப்பா அப்படின்னு சொல்லி அந்த கதிரவன் கேட்குறான். அதுக்கு தமிழழகன் சொல்கிறான், கதிர், குற்றம் குறை யார்கிட்ட தான் இல்லை, உன்னோட குறை என்னன்னு உனக்கு தெரியுமா? நீ பிறரை புறம் பேசுறதான் உன்னோட குறை, உன்னோட நாக்கை அடக்கு, எல்லாரும் உன்கிட்ட பேசுவாங்க என்றான் தமிழழகன். உடனே தமிழழகன் சொல்கிறான், என்ன சொல்கிறான் அப்படின்னா, குற்றம் யார்கிட்ட தான் தப்பு இல்லை, இந்த உலகத்தில் பிறந்த எல்லா மனிதர்கள்கிட்டையும் தப்பு இருக்குது, அந்த தப்பை நம்ம சரி செஞ்சிடணும் தவிர குறை சொல்லக்கூடாது. சரிங்களா? இப்போ உங்ககிட்டையும் தான் குறை இருக்குது. என்ன குறை அப்படின்னா, அது யார் வந்தாலும் அடுத்தவங்கள்ட்ட குறை கண்டுபிடிச்சு அதை சொல்றதான் உன்னோட வேலை. அப்போ உன் நாக்கை முதல்ல நீ அடக்கு, உன் நாக்கை என்ன பண்ண, அடக்கி பேசு. நீ அப்படி அடக்கிட்ட அப்படின்னா எல்லாரும் உன்கிட்ட சந்தோஷமா பேசுவாங்க அப்படின்னு தமிழழகன் சொல்றான்.
கதிர், குற்றம் குறை யார்கிட்டதான் இல்லை, உன்னோட குறை என்னன்னு தெரியுமா உனக்கு? மற்றவங்கள என்ன பண்ணுற, நீ புறம் பேசுறதுதான் உன்கிட்ட இருக்க குறையே, உன்னோட நாக்கு அடக்கு எல்லாரும் உன்கிட்ட பேசுவாங்க அப்படின்னு சொல்லி தமிழழகன் சொல்கிறான். கதிரவன் தன்னை திருத்தி கொண்டான். உன்னை கதிரவன் என்ன பண்ணுவோம், ஓ அப்படியா, மற்றவங்கள்ட்ட இருக்க தப்பை நம்ம சொல்லக்கூடாதா அப்படின்னு சொல்கிறான். எல்லாரும் அவளுடன் மெல்ல மெல்ல பேச தொடங்கினர். உன்னை இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே அவங்க கிட்ட பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அதாவது உங்களுக்கு தெரிஞ்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது தப்பு பண்ணினாங்க அப்படின்னா அதை நம்ம குற்றமாக பார்க்கக்கூடாது. மெதுவாக அன்பா நீ பண்ணுற தப்பு இதை கொஞ்சம் மாற்றிக்கோ அப்படின்னு தான் சொல்லணும். பொறுமையாக சொன்னால் எல்லாரும் கண்டிப்பாக கேட்பாங்க, கேட்காத மனிதர்களே கிடையாது. சரிங்களா, இப்போ கதையை உதவ ஃபுல்லாக பார்த்துடலாமா? கவனிங்க, குற்றமும் குறையும். கதிரவனிடம் வேண்டாத குணம் ஒன்று இருந்தது. அதாவது எப்போது பார்த்தாலும் யாரை பற்றியாவது எதை பற்றியாவது குறை சொல்லி கொண்டே இருப்பான். அதனால் அவனை பார்த்தாலே போதும் எல்லா நண்பர்களும் ஓடத் தொடங்கிவிடுவர். தமிழழகன் ஒருவன் தான் இப்போது அவனுடன் பேசுகிறான், வேறு எவரும் பேசுவதில்லை. அன்று தமிழழகன் நான்கு நண்பர்களுடன் பேசிக் கொண்டிருந்ததை கண்டான் கதிரவன். ஆர்வத்துடன் அவர்கள் அருகில் வந்தான். கதிரவனை பார்த்ததும் எல்லாரும் ஒதுங்கி செல்ல தமிழழகன் மட்டுமே தனியாக நின்றான். கதிரவனின் முகம் வாடியது. என்ன கதிர், ஏன் என்னவோ போல் இருக்கிறாய் என்று கேட்டான் தமிழழகன். ஆமாம் தமிழ், என்னை பார்த்தாலே எல்லாரும் ஓடி போறாங்களே என்றான் கதிரவன். எல்லாம் யாரால, உன்னாலதானே என்றான் தமிழழகன். நான் என்ன தப்பு பண்ணினேன், பிறர் கிட்ட உள்ள குற்றம் குறையை தானே பேசினேன் என்றான் கதிரவன். கதிர், குற்றம் குறை யார்கிட்டதான் இல்லை, உன்னோட குறை என்னன்னு உனக்கு தெரியுமா? நீ பிறரை புறம் பேசுறதுதான் உன்னோட குறை, உன்னோட நாக்கே அடக்கு, எல்லாரும் உன்கிட்ட பேசுவாங்க என்றான் தமிழழகன். கதிரவன் தன்னை திருத்தி கொண்டான். எல்லாரும் அவளுடன் மெல்ல மெல்ல பேச தொடங்கினர். இதுக்கான குரல் என்னது, யாகாவார் ஆகினும் நாகாக்க காவாக்கள் சோகப்ப சொல்லிழுக்கு பட்டு. இது வந்து அடக்க முடமை, குரல் வந்து 127. காக்க வேண்டியவற்றுள் எவற்றை காக்காவிட்டாலும் நாவையாவது காக்க வேண்டும். காக்க தவறினால் சொற்குற்றத்தில் அகப்பட்டு துன்புறுவர். நம்ம எதை வேணாலும் கட்டி காப்பாற்ற முடியலனாலும் நம்முடைய நாக்கை நம்ம கட்டி காப்பாற்றணும். நாக்கு தவறி ஏதாவது நம்ம ஒரு சொல் சொல்லிட்டோம் அப்படின்னா அது பெரிய குற்றத்துக்கு நம்ம ஆளாயிடுவோம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. சரிங்களா, இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, யார்கிட்ட பேசும்போது அன்பாக பேசணும், மற்றவங்கள்ட்ட குறையை கண்டுபிடிச்சு நீங்கள் சொல்லக்கூடாது, அவங்கள்ட்ட பொறுமையாக இது தப்புன்னு சொல்லலாம். பாருங்க, அழகு அழகு அப்படின்னு இந்த உலகத்தில் எல்லாரும் அழகு தான், நீங்களும் அழகு தான், நானும் அழகு தான். சரிங்களா, இப்போ ஒரு சின்ன கதை தான் பார்க்க போகிறோம். அது என்ன கதை அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கான குரல் என்ன அப்படின்னா, தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொள்ளும் சினம். சரிங்களா, பார்ப்போமா? பாருங்க, கந்தனின் உருவமே கோபம் 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 என்றாகி போனது. அது கந்தன் அப்படிங்கிறது ஒரு அழகான பையன், அவன் எப்போ பார்த்தாலும் கோபம் கோபம் அப்படின்னு சொல்லி இருப்பான். கந்தனை யாராவது விசாரித்தால் எப்பவும் கோபத்தோடு உருன்னு அலைவானே, அவனை தானே கேட்கிறீங்க என்று மாணவர்கள் எளிதாக சொல்லிவிடுவர். அதனால் அவனிடம் நெருங்கி பழகவும் மாணவர்கள் பயந்தனர். யாராவது கந்தனை பற்றி கேட்டாங்க அப்படின்னா, அதாவது ஃபோர்த்து ஸ்டாண்டர்டில் கந்தன் அப்படின்னா யார் அப்படின்னா, எனது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபோர்த்து ஸ்டாண்டர்டில் நீங்கள் இருக்கீங்க, உங்களை பற்றி யாராவது விசாரிக்கிறாங்க அப்படின்னா, ஐயோ அவனை எப்போ பார்த்தாலும் கோவப்படுவான் உருன்னு இருப்பான் அவனை பற்றியா கேட்குறீங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அதே போல் தான் இங்கே கந்தன் அப்படின்ற பேரை கேட்டோடனே அவனா அப்படின்னு சொல்லி அளவுக்கு மாணவர்கள் என்ன பண்ணுறாங்க, அவங்கள்ட்ட நெருங்கி பழக மாட்டேங்கிறாங்க. கந்தன் ஒரு நாள் அவன் நண்பனான நன்மாரனிடம் பேசி கொண்டிருந்தான். உடனே கந்தன் ஒரு நாள் என்ன பண்ணுறான், அவன் ஃப்ரெண்டு நன்மாரன்கிட்ட பேசிகிட்டு இருக்கான். நீ எல்லாம் சும்மா ஜம்முன்னு அழகாக இருக்கியே, நான் மட்டும் என் முகமெல்லாம் கருத்து போய் இப்படி இருக்கிறேன் என்றான். நீ எவ்வளோ அழகாக ஜம்முன்னு இருக்கிற, அழகாக இருக்க, நான் மட்டும் ஏன் இப்படி முகம்லாம் கருத்து போய் இப்படி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறான். நன்மாரன் சிரித்தான். உடனே நன்மாரன் என்ன பண்ணுறான், சிரிக்கிறான். நீ தினமும் உன்னோட முகத்தை கண்ணாடியில் பார்க்கிறாயா என்று கேட்டான். நீ தினமும் உன்னோட முகத்தை கண்ணாடியில் பார்க்குறியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். தினமும் பார்க்கிறேன், இன்னும் உனக்கு காரணம் புரியலையா? புரியலை. உன்னை என்ன சொல்கிறான் கந்தன், தினமும் பார்க்குறேனே, அதுக்கு இன்னொருத்தன் யார்,
நன்மாரன் சொல்கிறான், இன்னும் உனக்கு புரியலையா? உனையும் புரியலையே. கந்தா, நெருப்பில் வாடிய பூக்கள் தம்மோடு அழகை எல்லாம் இழக்கும். பூ வந்து பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். அதே பூ நெருப்பில் பட்டுருச்சு அப்படின்னா அந்த பூ வந்து தன்னுடைய அழகையே இல்லாமல் இருக்கும். சரிங்களா? அது போல தான் உன்கிட்ட மாறாமல் இருக்கிற கோபத்தால் உன் முகம் அழகையெல்லாம் இழந்திருக்கு. பொடி வைத்தார் போல் சொன்னான் நன்மாரன். நீ அழகு தான், ஆனால் உங்ககிட்ட கோபம் அதிகமாக்கினால உன்னுடைய முகம் வந்து கோபத்தால் உன் முகம் அசிங்கமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். சரிங்களா? பொடி வைத்தால் போல் சொன்னான் நன்மாரன். அதான் நச்சுன்னு சொல்கிறான், சொல்லிட்டான். அப்போ நம்மளும் கோபப்பட்டோம் அப்படின்னா நம்ம முகம் பார்க்குறதுக்கு சகிக்காது, நல்லாவே இருக்காது. எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் நம்ம சிரிச்ச முகத்தோடு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறான். நன்மாரன் சொன்னதில் உண்மை இருக்கவே தன் கோபத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுப்படுத்த தொடங்கினான் கந்தன். நன்மாரன் சொல்கிறதுல உண்மை இருக்குது, அதனால் தன்னுடைய கோபத்தை என்ன பண்ணான், கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுப்படுத்த தொடங்கினான். ஒரு மாத காலம் கடுமையான விரதம் போல் காத்தான். ஒரு மாதமாக ரொம்ப கஷ்டப்பட்டு தன்னுடைய கோபத்தை எல்லாமே கட்டுப்படுத்தினான். அன்று கண்ணாடியில் தன் முகத்தை பார்த்தான். ஒரு மாதம் கழித்து கண்ணாடியில் தன்னுடைய முகத்தை பார்க்க ஆரம்பித்தான். அது எத்துணை அழகாக இருந்தது தெரியுமா? அப்போ அவன் கண்ணாடியில் பார்க்கும்போது அவன் முழகம் அவன் முகம் வந்து எவ்வளோ அழகாக இருந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? பாருங்கள், நீங்களும் என்ன பண்ணணும், சிரித்த முகத்தோடு இருக்கணும். யாருக்கிட்டையும் உங்களோட கோபத்தை காட்டக்கூடாது. கோபம் வரக்கூடிய வயசு இது உங்களுக்கு கிடையவும் கிடையாது. கந்தனின் உருவமே கோபம் 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 என்றாகி போனது. கந்தனை யாராவது விசாரித்தால் எப்பவும் கோபத்தோடு உருன்னு அலைவானே, அவனை தானே கேட்கிறீங்க என்று மாணவர்கள் எளிதாக சொல்லிவிடுவர். அதனால் அவனிடம் நெருங்கி பழகவும் மாணவர்கள் பயந்தனர். கந்தன் ஒரு நாள் அவன் நண்பனான நன்மாரனிடம் பேசி கொண்டிருந்தான். நீ எல்லாம் சும்மா ஜம்முன்னு அழகாக இருக்கியே, நான் மட்டும் ஏன் முகமெல்லாம் கருத்து போய் இப்படி இருக்கிறேன் என்றான். நன்மாரன் சிரித்தான். நீ தினமும் உன்னோட முகத்தை கண்ணாடியில் பார்க்கிறியா கவனிங்க பார்க்கிறியா என்று கேட்டான். தினமும் பார்க்கிறேன். இன்னும் உனக்கு காரணம் புரியலையாம்? புரியலாம் கந்தா. நெருப்பில் வாடிய பூக்கள் தம்மோட அழகை எல்லாம் இழக்கும். அதுபோல தான் உன்கிட்ட மாறாமல் இருக்கிற கோபத்தால் உன் முகம் அழகை எல்லாம் இழந்திருக்கு. பொடி வைத்தால் போல் சொன்னான் நன்மாரன். நன்மாரன் சொன்னதில் உண்மை இருக்கவே தன் கோபத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுப்படுத்த தொடங்கினான் கந்தன். ஒரு மாத காலம் கடுமையான விரதம் போல் காத்தான். அன்று கண்ணாடியில் தன் முகத்தை பார்த்தான். அது எத்துணை அழகாக இருந்தது தெரியுமா? அப்போ இதுக்கான குரல் என்னது? தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொள்ளும் சினம். வெகுளாமை குரல் 305. ஒருவன் தன்னைத்தானே காக்க விரும்பினால் சினம் வராமல் காத்து கொள்ள வேண்டும். அவ்வாறு காத்து கொள்ளாவிட்டால் சினம் தன்னையே அழித்துவிடும். ஒருவன் தன்னை பத்திரமா பாதுகாக்கணும் அப்படின்னா அவங்கிட்ட சினம் வரக்கூடாது. சினம் வந்து தன்னையே அழிச்சிடும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த குரல் கேட்டதுலேருந்து இனிமே நீங்க யாரும் வீட்டில் கோவப்படக்கூடாது. சரிங்களா? கோவப்படக்கூடாது. கோவம்னா என்ன? உங்களுக்கு பிடிக்காத செயலை செஞ்சாலோ இல்லை உங்களுக்கு பிடிக்காத விஷயத்த மற்றவங்க செஞ்சாலும் கோபம் வரும். அந்த கோபத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுப்படுத்த கற்றுக்குங்க. சரிங்களா? இப்போ வாங்க பயிற்சி வினாக்களுக்கு போகலாம். தெரிவு செய்து எழுதுவோமாம். பொறை என்பதன் பொருள் பொறுமை, நிறைவுடைமை. இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நிறை பிளஸ் உடைமை. மெய் பிளஸ் பொருள் இச்சொற்களை சேர்த்து எழுத கிடைப்பது மெய்ப்பொருள். வெகுளாமை இச்சொல்லின் பொருள் சினம் கொள்ளாமை. போற்றி ஒழுக்கப்படும் பண்பு பொறையுடைமை. பொறையுடைமை எப்போது போற்றப்படும்? நிறைவுடையவராக இருக்கும் தன்மை நம்மை விட்டு நீங்காமல் இருக்க வேண்டுமானால் பொறையுடைமை போற்றப்படும். மெய்ப்பொருள் காண்பதே அறிவு என வள்ளுவர் கூற காரணம் என்ன? எப்பொருள் யார் யாரிடம் கேட்டாலும் கேட்டவாறு எடுத்துக் கொள்ளாமல் அப்பொருளின் மெய்யான பொருளை காண்பதே அறிவாகும். நாவை காக்காவிடில் ஏற்படும் துன்பம் என்ன? எதை காக்கிறோமோ இல்லையோ நாவை காக்க வேண்டும். இல்லாவிட்டால் சொற்குற்றத்துக்கு அகப்பட்டு துன்பப்படுவர். சினம் எப்போது ஒருவரை அழிக்கும்? சினத்தை ஒருவன் அடக்காவிடில் சினம் ஒருவரை அழிக்கும். நீங்கள் படித்த திருக்குறள் கதைகளுள் உங்களுக்கு பிடித்த கதை என்ன? ஏன் அழகு என்ற கதைதான். ஏனெனில் சினம் கொள்ளும் போது நம் அழகே குறைகின்றது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணலாம், பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ, பாய்.